ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம ஒரே நாள்லேயே வயிற்று சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் ரெண்டு பயனுள்ள மருத்துவ குறிப்பும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இது வந்து அத்திமரம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ரொம்பவே அழகாக காய்ச்சிருந்துச்சு. அத்திமரம் வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப பரவலாக இருக்கக்கூடியதான். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி போன்ற மாநகரங்களையும் அங்கங்கே இருக்குது. இது அத்திமரம் ரெண்டு விதமான அத்திமரம் இருக்குது. ஒன்று நாட்டு அத்திமரம், இன்னொன்று சீமா அத்திமரம்னு சொல்லுவாங்க. சீமா அத்தி பழம் வந்து உங்களுக்கு பதப்படுத்தப்பட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா பெரிய பெரிய மளிகை கடைகளில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அத்தி பழம் கிடைக்காதவங்க அந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி வயிற்றை எப்படி சுத்தம் செய்யலான்ற டிப்ஸை வந்து பார்க்கலாம். இந்த அத்திப்பழத்தில் அதிகமான இரும்பு சத்துக்கள், அதுக்கப்புறம் மெக்னீஷியம் சத்துக்கள், அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. இது நம்முடைய வயிற்றை வந்து சுத்தப்படுத்துறதுல முதன்மையாக விளங்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இரத்த சுத்திகரிப்பனாகவும் செயல்படுது. இப்போ இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்களால் நிறைய பேர் வந்து மலச்சிக்கலால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ரெகுலராகவே மோஷன் போகல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுன்றது அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கும், வயிற்று வலி எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைனா கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. இந்த அத்திப்பழத்தை நீங்கள் டெய்லியுமே நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பழம் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கும் போதே நல்ல ஒரு மலமிளக்கியாக இருந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் ஃப்ரீயாக போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வயிற்று நல்லா சுத்தம் செய்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் வெளியேற்றிடும். இந்த அத்திப்பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய சௌகரியம். நீங்கள் முதல் நாள் எடுத்துக்கும் போதே உங்களுடைய வயிறு வந்து சுத்தம் பண்ணிடும். அது எப்பேற்பட்ட நாள்பட்ட மலச்சிக்கலையும் சரி செய்திடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு அஞ்சு பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டில் டெய்லியுமே உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றுகளை மட்டுமே எடுத்துக்கலாம். தோலையும் சாப்பிட்ணுன்னா சேர்த்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து தான் அத்தி பிஞ்சை பற்றி பார்க்கலாம். அத்தி பிஞ்சு உங்களுக்கு வந்து நிறைய மருத்துவ பயன்களை கொண்டது. மூல நோயால் நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க. இந்த மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தி பிஞ்சை வந்து ரெகுலராகவே பருப்போடு சேர்த்து கூட்டு போல் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மூல நோய் வந்து சரியாயிடும். நிறைய பெண்கள் வந்து அந்த வெள்ளைப்படுதல் நோயிலால் அவஸ்தப்படுவாங்க. அவங்க வந்து இந்த அத்தி பிஞ்சை வந்து அந்த மாதிரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் நோய் சரியாயிடும். அது மாதிரி வெள்ளைப்படுதல் நோயினால் நிறைய பேர் உடல் மெலிந்து காணப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து குறைபாடுகளை சரி செய்து ரத்தத்தை சுத்தம் செய்து நல்ல ஒரு உடல் வலிமையை பெறக்கூடிய தன்மை வந்து இந்த அத்தி பிஞ்சில் உண்டு. அத்திப்பழம் கிடைக்காதவங்க பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் நைட்டில் ஒரு ரெண்டு பழம் வீதம் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பழத்தோட அந்த தண்ணியை சேர்த்துட்டு மென்று சாப்பிடுங்க. இதனால் உங்களுக்கு அந்த வயிறும் சுத்தமாயிடும், மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகிடும். அப்புறம் நிறைய பேர் மருக்கள் இல்லைனா வந்து வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் போன்ற பிரச்சனையால் அவஸ்தப்படுவாங்க. அவங்க வந்து இந்த அத்தி பிஞ்சியில் இந்த மாதிரி கீர்னீங்க அப்படின்னா பால் போல் வரும். அந்த பாலை வந்து தடவிட்டு வரும்போது அந்த மருக்கள் காஞ்சி உதிர்ந்துடும். மடுக்கள் அந்த மாதிரி எதுவும் வராது. அந்த மாதிரி வெண்குஷ்டமும் சரியாயிடும். தேமல், வெண்புள்ளிகள் எல்லாமே வந்து சரியாயிடும். உங்களுக்கு அத்தி மரம் நேரடியாக இருக்குது அப்படின்னா அந்த அத்தி மரத்தை கீர்னாலும் உங்களுக்கு பால் கிடைக்கும். அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.